நேயர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள். கேள்விகள் ஆயிரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். எல்லாருமே லைஃப்ல வந்து ஒவ்வொரு கட்டத்துல ஒவ்வொரு விதமான தேடல் இருக்கும், ஒவ்வொரு விதமான ஆசைகள் இருக்கும், ஒவ்வொரு விதமான வரங்கள் நம்ம வந்து கேட்டுட்டு இருப்போம். ஆனா எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய அடிப்படை வரம் என்ன அப்படின்னா ஆரோக்கியமான வாழ்க்கை, வலி இல்லாத வாழ்க்கை. இதுதான் வந்து எல்லோருக்குமே அடிப்படை. இது இருந்துச்சுனாலே எல்லாவற்றையும் நம்மளால வந்து சாதிக்க முடியும். அப்படி வந்து ஒரு வலி இல்லாத வாழ்க்கை வேணும் அப்படின்னா அதற்கு என்ன மாதிரியான உணவு பழக்க வழக்கங்களை நம்ம கடைபிடிக்கணும், என்ன மாதிரியான ஆரோக்கிய முறைகளை வந்து நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்றத பத்தி இன்றைக்கு ரொம்ப தெளிவா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஏன்னா இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் நம்மளுடைய ஆயிரம் கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு தயாரா காத்துட்டு இருக்காங்க. சோ எர்போ கேர் நிறுவனத்தினுடைய தலைமை மருத்துவர் டாக்டர் எஸ் ஆர் நவீன் பாலாஜி அவர்களை சந்திக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். இறை வணக்கத்தோட நிகழ்ச்சி எடுத்துவங்களா? கண்டிப்பாக அளவற்றாலும் நிகழ்ற்ற அன்புடைய நம்மள பிரியற்கொடையாளனும் எல்லையற்ற கருணையாளனும் ஆகக்கூடிய எல்லாம் உள்ள இறைவன் திருப்பெயரால் மகத்துவமான நிகழ்ச்சியை இறைவனந்தம் திருப்பெயரில் தொங்குவோம். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. வணக்கம் 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 வணக்கம். எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய மிகப்பெரிய வரம் என்ன அப்படின்னா ஆரோக்கியமான வாழ்க்கை, வலி இல்லாத வாழ்க்கை தேவைப்படுது. இது எல்லாருக்குமே சாத்தியமாங்களா ஐயா? அனைவருக்குமே சாத்தியம். அதாவது நம்ம படைக்கும் பொழுது, இறைவன் நம்மை படைக்கும் பொழுது எந்த விதமான கவலைகளின்றி நோய்களின்றி ஆரோக்கியமாக தான் படைக்கிறோம். உடனே நீங்கள் குறிக்கிடலாம், சார் பிறக்கிற குழந்தைகள், நிறைய குழந்தைகள் வந்து மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளாக, வாய் பேச முடியாத குழந்தைகளாக, நடக்க முடியாத குழந்தைகளாக, ஒரே வந்து குழந்தை பிறக்கிற வந்து ரெண்டு தலையோட கைகள் வந்து வளைந்த மாதிரி அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். நாம் உண்டா இல்லைங்களா? கண்டிப்பாக பார்க்குறோம். ஸோ நிறைய குழந்தைகள் பிறக்கும் பொழுதே வந்து பார்த்திங்கன்னா டயபெட்டிக்கோட, கல்லீரல் வீக்கத்தோட, அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து எந்த விதமான பாதிப்பும் இல்லைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு உங்களுடைய கேள்வி கண்டிப்பாக இருக்கும், நியாயமானது. அதில் பின்னாடி வர நான் கண்டிப்பாக நம்மை வந்து கடவுள் வந்து உருவாக்கும் பொழுது எந்த விதமான நோய்கள் இல்லாமல் தான் படைக்கிறாரு. நாம் நோய்களையும் கவலைகளையும் ஏற்படுத்தி கொள்வது நாம் தான். நமக்குள்ள ஏகப்பட்ட கஷ்டங்கள் வருவதற்கு நாமே தான் காரணமாக இருக்கிறோம். அது வாழ்க்கையில், குடும்பத்தில், குடும்பத்தில் வந்து ஒரு விஷயத்தை நம்ம கொஞ்சம் பொறுமையோட கோபத்தை வெளிக்காட்டாமல் கோபத்தை அடக்கி ஆண்டு அப்படின்னா கண்டிப்பாக வந்து குடும்பத்தில் பாதிப்பு வர போகிறதில்லை, பிரச்சனை வர போகிறதில்லை. அதே தான் நம்ம வேலை செய்யக்கூடிய இடங்கள்லையுமே. ஆனால் அப்படி இருக்க முடியறது இல்லை. அதுதான் மிக முக்கியமானது. என்னென்னா நாம் உண்மையாக இருக்கும் பொழுது அந்த உண்மைத்தன்மை மற்றவர்களிடத்தில் இல்லாமல் நம்மை வந்து சீண்டும் பொழுது ஆரம்பத்தில் பொறுமையாக தான் இருப்போம், இருந்தாலுமே வந்து கோபம் வரத்தான் செய்யும். ஒரு மண்புழு கூட வந்து சுயமரியாதை ஒன்று உண்டு, அது வரத்தான் செய்யும். பொறுமை அப்படிங்கிறது வந்து எப்போவுமே அமைதி அப்படியே உட்காந்துட்டே இருக்கிறது பொறுமை கிடையாது. பொறுமை என்பது என்ன அப்படின்னா நம்மை நாம் அடக்கி ஆள்வது, அதுதான் பொறுமை அப்படிங்கிறோம். இதுதான் யாருக்கும் புரியிடுதில்லை. இந்த உலகத்தை ஆள வேண்டும் என்று எல்லாரும் விரும்புகிறாங்க, எல்லாரும் ஜெயிக்கும் நினைக்கிறோம், எல்லாரும் நம்ம கட்டுக்குள்ள வரும்னு நினைக்கிறோம். ஆனால் நம்மையே நம்மால் கட்டுக்குள்ள வச்சுக்க முடியல. அடிப்படை என்ன அப்படின்னா நாம் நம்மை கட்டுக்குள் வைத்திருக்கும் பொழுது, நம்மை நாம் அடக்கி ஆள தெரியும் பொழுது மட்டும்தான் மற்றவர்கள் நம்மால் அடக்க முடியும். மற்றவர்கள் நமக்கு அடங்கி போவாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. அப்ப நம்மை நாம் எப்படி அடக்கி ஆள்வதுங்க ஐயா? அதைதான் சொல்லி அடுத்தது. அப்போ இந்த பொறுமை அப்படிங்கிறது தான் மிக மிக முக்கியம். வேதங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா பொறுமை, சகிப்புத்தன்மை, உண்மை, தொழுகை, நன்றி மறவாமல் இருக்கக்கூடிய நல்ல குணம், நம்பிக்கை துரோகம் செய்யாமல் இருக்கக்கூடிய மேன்மையான எண்ணங்கள், குணங்கள், இதுதான் வந்து வேதங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. இந்த அடிப்படையில் நமது வாழ்க்கையை நகர்த்த முயற்சிக்கும் பொழுது எல்லா விதமான வெற்றிகளையும் இறைவன் கொடுப்பான். வெற்றிகள் அப்படின்னு சொல்கிறது வந்து செல்வங்களை நோக்கி நான் பேசலை. நான் செல்வங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இதை ஃபாலோ பண்ணும்போது ஒன்றுமே கிடையாது, அது தானாக நம்ம தேடி வரும். சொல்லுவாங்க இல்லையா, புகழில் வந்து நம்ம தேடி போகக்கூடாது, செல்வ தேடி போகக்கூடாதுன்னு, அது நம்மளை தேடி வரும், அதை ஈர்க்க வேண்டும். அந்த ஈர்ப்பதற்கான அடிப்படை தான் இந்த குணங்கள். இதை தான் நம்ம எல்லாருமே மிஸ் பண்ணிடுறோம். நான் உட்படவே, நானே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் நான் தடுமாறுறதுக்கு இந்த கோபத்தில் தடுமாறிடுவோம். ஏன்னா என்ன தான் நம்ம வந்து அடைக்கல் நினச்சோம்னாலுமே நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னது போல தான் அதுதான் வாய்ப்பு இல்லாமல் போகுது அப்படின்னு நினைக்கிறேன் நாம். அப்போது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் நாம் பதிவு வச்சிடணும். இந்த உலகத்தில் நாம் பிறந்தது வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்காக,
நாம் இந்த இடத்தை விட்டு போகும் பொழுது ஏதாவது நம்ம வந்து விட்டுட்டு போகணும் அப்படிங்கிறத மனசில் நம்ம ஆழமாக பதிய வச்சிட்டோம் அப்படின்னா அதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நாம் இந்த குணநலங்களை வந்து வளர்க்க ஆரம்பிச்சிடுவோம். நாம் இதை வளர்க்க ஆரம்பிக்கும் பொழுது மனசில் எந்த விதமான கஷ்டங்கள் எதிர்ப்புகள் வந்தாலும் நம்மளை விட்டு ஓட ஆரம்பிச்சிடும். எவ்வளவு பெரிய துரோகிகள் வந்தாலுமே நம்ம பக்கத்தில் வர முடியாது. யார் நம்மளை சீண்டுனாலுமே சரி, புத்தர் போல் வந்து நம்ம ஒரு ஞானத்தை அடையக்கூடிய அளவுக்கு நம்ம வர முடியும். சரி, மனசு தான் அப்படின்னா உடல் அடுத்ததாக. ஐயா, உடல் பற்றி பேசுவதற்கு முன்பு நேர்கள் நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க ஐயா, பேசிக்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா, உங்க பெயர் சொல்லுங்க. மனோகரன் மேடம். எங்க இருந்து பேசுறீங்க? அண்ணாநகர். உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நீங்க உங்க கேள்விகள் கேட்கலாம் ஐயா, கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐயா டாக்டர் ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க ஐயா. ஐயா அண்ணாநகர்ல பேசுறேன். சொல்லுங்க ஐயா. அந்த பயிர்ல அந்த பித்தப்பை இருக்குல்ல ஐயா? பித்தப்பை? ஆமா சொல்லுங்க ஐயா. பித்தப்பை? பித்தப்பை வந்து இப்போ கொஞ்சம் கல் இருக்குன்னு சொல்லி புள்ள ரிமூவ் பண்ணாங்க. சரிங்க ஐயா. திருப்பி அதை வந்து இன்னொரு 20 நாள் கழிச்சு அந்த பித்தப்பை வந்து செயல் இழந்துட்டு அதை எடுத்துடலாம்னு சொல்றாங்க. அது எப்படி எடுக்கலாமா இல்ல உங்க மருத்துவ ஐயா? பித்தப்பையில வந்து கற்களை ரிமூவ் பண்ண முடியாதுங்க ஐயா. ரிமூவ் பண்ணாங்களா? எப்படி பண்ணாங்க? உறுப்புகளும் வெட்டக்கூடியதற்காக அல்ல. சரி, நான் அதை பற்றி நான் முழுமையாக இப்போ நான் சொல்கிறேன். கொஞ்சம் நீங்கள் தொலைக்காட்சியை பாருங்க. நீங்கள் அழைத்ததற்கு மிக்க நன்றிங்க ஐயா. அதற்கான விளக்கம் ஐயா உங்களுக்காக இப்போ வழங்குவாங்க. இப்போது ஐயா வந்து கேட்டிருந்தார், மனவாளன் அப்படிங்கிறவர் வந்து பித்தப்பை கல்லை பற்றி கேட்டிருந்தார். நம்ம உடம்புல வந்து வெட்டக்கூடியது வந்து நகமும் முடியும் தான், வேறு எதையுமே வெட்டுவதற்கு அனுமதி இல்லை. இறைவன் நம்ம அப்படி தான் படைச்சிருக்காரு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் அந்த வியாதி சிம்டம்ஸ் வெளியே தெரியுது இல்லையா, அதை நம்ம வெட்டி போட்டுறோம். இப்போ மூட்டில் வலி அப்படின்னா மூட்டை மாற்றணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கிட்னி பிரச்சனையா, உடனே கிட்னியை மாற்றிடணும். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து மாற்றணும்னு சொல்கிறோம் நம்ம. இல்லாட்டினா வெளியே எடுத்துடலாங்கிறோம். அப்போ டான்சில் வந்துருச்சு, டான்சில் வீக்கம் வருது, கற்பனை தூக்கி போட்டுடலாம். கர்ப்பப்பையில் பிரச்சனை வருது, கர்ப்பப்பையை தூக்கி போட்டுறோம். அப்பண்டிஸ் வருது, கற்பனை போட்டுறோம். அங்கே பைல்ஸ் கற்பனை போட்டுறோம். ஸோ இந்த மாதிரி பல்லு வலிக்குதா, ஒன்று பல்ல பிடுங்கி போட்டுறோம். ஸோ நீங்கள் இப்போ கவனிச்சிங்கன்னா, எதெல்லாம் நமக்கு வலிகளாக உருவாகுதோ அதை கற்பனை தூக்கி போட்டுறோம் நாம். ஆனால் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பாதிப்புகள் மிக அதிகமாக வரும். அது எப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பித்தப்பைக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். நான் இப்போ பித்தப்பையில் கல், இந்த பித்தப்பையை வந்து ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டோன்னு சொல்கிறாங்க. இப்போது ஒரு வீட்டில் வந்து நாய் குலைச்சிட்டே இருக்குது, தூக்கம் வரல. நாய் குலைக்கிறதுனால தூக்கம் வரல. உடனே வந்து நம்ம நாயை வெளியே அமிச்சிட்டாலோ இல்லை நாயை கொண்டுட்டாலோ என்ன நடக்கும் அப்படின்னா, திருடன் உள்ளே வந்துடுவாங்க. அது நாய் ஏன் குலைக்குதுன்னா, தேவையில்லாத ஆட்கள் உள்ளே வராங்க, அந்த பக்கம் நடமாடுறாங்க, அதனால் குலைக்க ஆரம்பிக்குது. நான் சொல்ல புரியுது நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து லைட்டிங்ஸ் ஃபுல்லாக இருக்குது, ஷார்ட் சர்க்யூட் ஆனிச்சுன்னா அலாரம் அடிக்குது. அலாரம் வச்சுருக்கோம் நாம. அப்போ இந்த அலாரம் அடிக்குதுங்கிறதுக்காக அலாரத்தை எடுத்துட்டோம்னா இது என்ன ஆகும் உங்களுக்கு? ஆபத்து தெரியாமல் போயிடுமே. அவ்வளவுதான். இப்போ வந்து கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வீட்லேயே நம்ம வந்து இது வச்சுருப்போம், நம்ம ஃபீஸ் வச்சுருப்போம். அதிகமாக கரண்ட் வந்துச்சுன்னா ஃபீஸ் போயிடும். ஏன்னா அடிக்கடி ஃபீஸ் போகுதுன்னு சொன்னால் ஃபீஸை கட்டிட்டோம்னா ஒட்டு மொத்தம் உள்ளதெல்லாம் போயிடும். அதுதான் நம்ம உடம்புல டான்சில் ஆகட்டும் இல்லை அப்பண்டிஸ் ஆகட்டும், டான்சில் வீக்கங்கிறதே அப்படி தான். உடனே டான்சில் கட் பண்ணி போட்டோம்னா அது அடுத்ததாக வந்து உள்ளுக்குள்ளே எல்லா உறுப்பும் பாதிக்க ஆரம்பிச்சிடும். அதே தான் பித்தப்பை கல். பித்தப்பையில் கல் ஏன் வருது அப்படிங்கிறத பார்க்கணும். லைனில் இருக்காருங்க, அவர் போயிட்டார். பித்தப்பையில் கல் எப்போ வரும் அப்படின்னா, யாருக்கெல்லாம் தூக்கம் முழுமையாக இல்லையோ அவர்களுக்கு பித்தப்பையில் கல் உருவாகும். யாருக்கெல்லாம் செரிமானம் இல்லையோ, யாருக்கெல்லாம் மலச்சிக்கல் மிக அதிகமாக இருக்கிறதோ, சாப்பிட்டவொடனே வந்து பார்த்திங்கன்னா ஏப்பம் வர்றது, சாப்பிட்டவொடனே கேஸ்ட்ரிக் தன்மை வருது, சாப்பிட்டவொடனே நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கிறது, சாப்பிட்டவொடனே வந்து வயிற்றுக்குள்ளே ஏதோ ஒரு கல்லை போட்டு பாரமாக இருக்கிற மாதிரி இருக்கிறது, சாப்பிட்றது இவ்வளோ தான் சாப்பிடுவாங்க, ஆனால் அந்த சாப்பாடு வந்து செரிமானமாகி அவங்க வந்து ஓரளவுக்கு
பேலன்ஸ் ஆகிறதுக்கு ஒரு 4 மணி நேரம் ஆகும். நிறைய பேர் இவ்வளோதான் சாப்பிடுவாங்க, ஆனால் உடம்புக்குள்ள அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். இதெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னா, பித்தப்பயிரில் வந்து கற்களாக மாறும், கிட்னியில் வந்து கற்களாக மாறும். இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கற்கள் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிறது போல் வந்து கல் கிடையாது. அது நம்ம உடம்புல கிடைய பொட்டாசியம் தேவை வந்து பொட்டாசியம், மெக்னீஷியம், கால்சியம், இந்த வந்து அயோடின், இந்த மாதிரி உப்புக்கள் தான் வந்து கற்களாக மாறுது. அப்போ இந்த கற்களை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கரைக்கணும், கரைச்சி எடுக்கணும். கரைச்சி எடுக்கணும் அப்படின்னா இந்த பழக்க வழக்கங்கள்லாம் நம்ம முறைப்படுத்தி ஆக வேண்டும். முறைப்படுத்திட்டு இந்த கற்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்கணும். பித்தப்பை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுருக்கு பை மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து நிறைய தொலைக்காட்சியில் நான் பார்த்துருக்கேன், நிறைய கிராமங்கள்ல தூரம் போயிருக்கீங்க, அந்த கிராமங்களில் பார்த்துருக்கலாம், பாட்டிங்கன்னா சுருக்கு பை வச்சுருப்பாங்க, அந்த சுருக்கு பை மாதிரி தான் பித்தப்பை இருக்கும். அப்போ இந்த பித்தப்பை என்ன பண்ணுது அப்படின்னா கல்லை வெளியே வர முடியாது. இப்போ சுரக்கா இருக்கு இல்லைங்களா, சுரக்கா வந்து குண்டு சுரக்கா இருக்கு பாருங்க, கீழ் நோக்கி இருக்கும், வெளியே வர முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கல்லை கரைக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பையவே எடுத்துருவாங்க. அந்த பித்த பையை ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கண்களில் பாதிப்பு வந்துடும், ஹார்ட்டில் எனர்ஜி போயிடும். ஹார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் அடுத்ததாக வருவதுக்கு ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து நரம்பு மண்டலம் வீக்னஸ் ஆயிரும், கை கால் நடுங்க ஆரம்பிச்சிடும், உடம்பு ஃபுல்லாக வலிகள் உருவாயிரும். இது பர்மனண்ட்டு வந்து ஒரு வியாதியாக மாறிடும். அப்போ இதை எடுக்காமே நம்ம மருத்துவம் கொடுக்க முடியும், எடுக்காமல் அழகாக பித்தப்பைய கல்ல கரைக்க முடியும். பித்தப்பை கல் கரைப்பதற்கு வந்து நிறைய வழிமுறைகள் இருக்குது. அது நேரடியாக வரும்பொழுது வந்து அவர்கள் கண்டிப்பாக வந்து அதை சரி பண்ணிக்க முடியும். இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு சின்ன குறிப்பு கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன் நான். என்ன அப்படின்னா மூக்கிரட்டை அப்படின்னு வந்து ஒரு மூலிகை இருக்குது, அது வந்து எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும், எல்லா மார்க்கெட்லேயுமே இப்போது வந்துருச்சு எல்லாமே. அந்த மூக்கிரட்டையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவிற்கு எடுத்துகிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவிற்கு மஞ்சள், உப்பு, ஜீரகம் இதெல்லாம் போட்டுட்டு ஒரு சாறு மாதிரி எடுத்துகிட்டு, பச்சையாக தான் நான் சொல்கிறது, வேக வைக்கக்கூடாது, பச்சையாக சாறு எடுத்துகிட்டு ஒரு டம்ளர் காலையிலேயும் மாலையிலேயும், ஒரு டம்ளர் காலையிலேயும் மாலையிலேயும் ஒரு வாரம் குடிக்கணும். அதற்கு பிறகு ஒரு 3 நாள் வந்து வாழைத்தண்டுடைய சாறு அது வந்து இதே மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு காலையிலையும் மாலையிலையும் காலையிலையும் மாலையிலையும் மறுபடியும் என்ன பண்ணணும்னா ஒரு வாரத்திற்கு இதே வந்து மூக்கிரட்டையில், அடுத்ததாக மறுபடியும் என்ன பண்ணால் 3 நாளைக்கு வந்து இந்த வாழைத்தண்டு, நான் சொல்ல பிடிக்கும். அடுத்தது இது ஒரு முறை, அது அது ஒரு முறை, அவ்வளோதான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் இருக்கு இல்லைங்களா, ஒரே ஒரு கத்திரிக்காய், எலும்புச்சம்பழத்தினுடைய தோல், ரெண்டையும் மிக்சியில் அடிச்சுட்டு பச்சையாக சாறு எடுத்துகிட்டு காலையில் ஒரு டம்ளர், ஒரு ஈவினிங் ஒரு டம்ளர், ஒரு வாரம் கிட்டத்தட்ட நான் சொல்கிறது பார்த்திங்க அப்படின்னா 7 21 கிட்டத்தட்ட ஒரு 28 நாள் 27 நாள் வரும். அந்த 27 நாள் இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கன்னா அந்த கல்லெல்லாம் காணாமல் போயிடும். இன்றைக்கு நம்மளுடைய எர்போ கேர் நிறுவனத்தினுடைய தலைமை மருத்துவர் டாக்டர் எஸ் ஆர் நவீன் பாலாஜி அவர்கள் நமக்காக இங்கே காத்துட்ருக்காங்க. அவங்க கிட்ட பேசணும் அப்படின்றதுக்காக நிறைய நேயர்களும் லைனில் காத்துட்ருக்காங்க. ஐயா நம்ம அடுத்த நேயர்கிட்ட பேசிடுவோங்க. ஐயா வணக்கம். வணக்கம், கேள்விகள் 1000 நிகழ்ச்சி, உங்கள் பெயர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் கீதா. கீதா எங்க இருந்து பேசுறீங்கம்மா? திருவெற்றியூர்ல இருந்து பேசுறேன். சிறப்புங்க, உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். என்ன டாக்டர் கிட்ட பேசணும்? ஆமா, வணக்கம் 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 சார், சொல்லுங்க சார். எனக்கு வந்து வயிறு எரிச்சலாவே இருக்கு சார், எப்பவுமே. யார் மேல எரிச்சலா இருக்கு? இல்ல, என்ன வயிற்றுக்குள்ளதான் எரிச்சலா இருக்கு சார். சரிப்பா, ஆக்சுவலா வயிறு எரிச்சல் அப்படிங்கறது நிறைய பேர் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா நம்ம நேரத்துக்கு சாப்பிடலை, வயிறு வந்து சாப்பிடாமல் இருந்தால் வயிறு எரிச்சல் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை அது இல்லைம்மா. வயிறு எரிச்சல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா முழுமையான செரிமானம் இல்லாத ஒரு நிலை. புரியுதுங்களா? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாதி மலம் போன மாதிரி இருக்கும், இல்லை வந்து ஒரு முக்கால்வாசி மலம் போன மாதிரி இருக்கும், அந்த மாதிரி வந்து போய் போகாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் வந்து வயிறு எரிச்சல் அப்படிங்கிறது. இதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து தூக்கம் வந்து கண்டிப்பாக மிக அவசியம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வியாதிகளும் நம்மளை விட்டு விலகணும் அப்படின்னா உலகத்திலே மிக சிறந்த ஒரு தியானம் வந்து தூக்கம் தான். நீங்கள் தூக்கம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். உங்களுக்கு வயசு என்னமாச்சு? 47. ஓகே, 47. குழந்தைகள் வந்து உங்களுக்கு இந்த நார்மல் டெலிவரிங்களா இல்லை எப்படி? அதைதான் கேட்க வந்தேன். என்ன காரணம்னா கர்ப்பப்பையில் உங்களுக்கு பலவீனம் ஏற்படும் பொழுது இந்த மாதிரி வயிறு எரிச்சல் வரும். இப்போ உங்களுக்கான விடையை நான் சொல்கிறேன், கொஞ்சம் கவனமாக நீங்கள் தொலைக்காட்சியை பாருங்கள். அழைத்ததற்கு நன்றி கீதா. நீங்கள் தொடர்ந்து தொலைக்காட்சியில் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க உடைய சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா வயிறு எரிச்சல் முழுக்க முழுக்க அது வந்து தூக்கம் இல்லாதனால வரக்கூடியது தான்.
நீங்கள் நிறைய நோய்களுக்கு கிட்டத்தட்ட 90% நோய்கள் வந்து தூக்கம் இல்லாமல் வரக்கூடியது தான். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க, மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய நிலையில் தூக்கம் இல்லாமல் இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, செரிமானம் வந்து இருக்காது, வயிறு வந்து பெருத்துரும், ஏன்னா கழிவுகள் வந்து போகாது. இன்றைக்கி வந்து நம்ம போலீஸ்காரங்களை பார்த்து நம்ம கிண்டல் பண்ணுறோம், நாம் ஒன்றும் வயிறு பெருசாக இருக்குது அப்படின்னு. நிறைய வந்து தொலைக்காட்சி தொடர்களில் சினிமாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து போலீஸ்கள் வந்து நம்ம கிண்டல் பண்ணுவாங்க, வயிறு பெருசாக இருக்குது, உடனே வந்து பெருசாக இருந்தால் உடனே வந்து ஒரு போலீஸ் அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. அதை நாம் அப்படின்னு பண்ணக்கூடாது. என்ன காரணம் அப்படின்னா, நாம் வந்து நல்லா தூங்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க தூங்காமல் பணியாற்றுறாங்க. அதனுடைய காரணம் தான் இந்த வயிறு பெருக்கிறது. இப்போ நீங்களே மீடியாவில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த நிறைய கேமராமேன்ஸ் இருக்கவங்க, நிறைய டைரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அவங்களுக்கு பாதிப்புகள் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். உடல் ரீதியாக ஏகப்பட்ட பாதிப்புகள் வரும். என்ன காரணம் அப்படின்னா, தூங்க மாட்டாங்க. விடிய விடிய இப்போ மீடியாவில் நீங்கள்லாம் வந்து ஒர்க் பண்ணுறீங்க, உழைக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், குடும்பத்தை காப்பாற்றணும், அதெல்லாம் ஒத்துக்கிறேன். ஆனால் உங்களுடைய ஆரோக்கியத்தை இழந்து தான் இது எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்கீங்க. அப்போ நைட்டில் தூக்கம் இல்லாமல் இருக்கும்போது வயிறு பெருசாயிரும். அது நீங்கள் சாப்பிடாமே இருந்தாலும் சரி, வயிறு பெருசாயிரும், செரிமானமே இருக்காது. ஏன்னா நீங்கள் காலையிலேருந்து இரவு வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய என்ன வேணால் தவறுகளாக இருக்கட்டும், அந்த தவறுகள் அத்தனையுமே உடம்பு வந்து ப்ராசஸ் பண்ணி வெளியே நீக்கிறது வந்து இரவு நேரம்தான். இரவு நேரம் நீங்கள் தூங்கும்போது மட்டும்தான் உடம்பு வந்து ரீசார்ஜ் ஆகும். இப்போது உங்களுக்கு பயங்கர டயர்டாக இருக்குது, இப்போ இப்போவே டயர்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு இந்த லைவ் முடிஞ்சோடனே அடுத்த ஷோ இருக்க டயர்டாக இருக்குது அப்படின்னா, சாப்பிட்டா உங்களுக்கு வந்து நீங்கள் ஃப்ரெஷ் ஆவீங்களா, தூங்கினா ஃப்ரெஷ் ஆவீங்களா? தூங்கினாதான். ஒரு அரை மணி நேரம் நீங்கள் தூங்கக்கூட வேண்டாம், சும்மா அப்படி படுத்துருந்து அப்படியே கடுத்து கண்ணை அசந்துட்டு வெளியில் நடக்க தெரியட்டும், இருந்தாலும் கண்ணை அசந்து அப்படியே படுத்தோம்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிப்பீங்க, உண்டா இல்லையா? அப்போ இந்த ஓய்வு அப்படிங்கிறது அனைவருக்கும் அவசியமாக இருக்குது. ஆனால் நம்ம என்ன ஓய்வு இல்லாமல் உழைச்சிக்கிட்டே இருக்கிறோம், நம்ம உடம்பை பார்க்கும் போது கடைசியில் ஒட்டுமொத்தமாக வந்து பாதிப்பு அதிகமாகும் பொழுது தான் நம்ம கையை பசங்கிட்டு நின்றுட்டு அதுக்கப்புறம் உயிர் போகக்கூடிய அளவுக்கு மாட்டிக்கிறோம். ஸோ இவங்க என்ன பண்ண அப்படின்னா, தூக்கத்தை வந்து முறைப்படுத்திக்கணும். இரவு 9 மணி 9:30 வந்து படுக்க ஆரம்பிக்கணும். கண்டிப்பாக இரவு நேரத்தில் மட்டும் வந்து அவர்கள் வந்து சாப்பாடு இட்லி தோசைலாம் சாப்பிடாமல் ஃப்ரூட்ஸு, குறிப்பாக திராட்சை பழம், கொட்டையான திராட்சை பழம், கருப்பு கலர் திராட்சை பழம் அதிகமாக எடுத்துக்கணும். அதே மாதிரி சீத்தாப்பழம் பழம் இருக்குது, உங்களுக்கு தெரியும், அந்த சீத்தாப்பழம் வந்து அவங்க அதிகமாக எடுக்கும் பொழுது இந்த வயிறு எரிச்சல் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் அவங்களுக்கு சரியாயிரும். மணத்தக்காளி கீரைன்னு ஒரு கீரை இருக்குது, அந்த மணத்தக்காளி கீரையை வந்து பார்த்திங்கன்னா சாறு எடுத்துகிட்டு இப்போதைக்கு வந்து காலையில் வந்து ஒரு அரை டம்ளர் கூட போதும், அதுக்கு வந்து ரொம்ப கசப்பாக இருக்குது, அவங்களை குடிக்க முடியாது, அதனால் ஒரு அரை டம்ளர் மட்டும் எடுத்துகிட்டு வெறி வயத்தில் அவங்களுக்கு தேவையான டேஸ்ட் போட்டுக்கலாம், ஜீரகம் அவங்கெல்லாம் என்னென்ன போடணும் போட்டுக்கிட்டு அதை குடிக்கலாம். நீங்கள் இது முட்டைக்கோஸ் இருக்கு இல்லைங்களா, முட்டைக்கோஸ் வந்து பார்த்திங்கன்னா பச்சையை அரைக்கணும், முட்டைக்கோஸை பச்சையை அரைச்சிட்டு காலையில் ஒரு அரை டம்ளர். ஸோ ஒரு நாளைக்கு வந்து மணத்தக்காளிக்கீரை, ஒரு நாளைக்கு வந்து முட்டைக்கோஸ், ஒரு 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 வாரம் சாப்பிட்டாங்கனாவே வந்து இதெல்லாம் சரியாயிடும். மேற்கொண்டு அவங்க அதை முறைப்படுத்திக்கிறது நல்லது. மிக சிறப்பாக சொன்னீங்க. அடுத்து ஒரு நேரம் இருக்காங்க, பேசுவோம். வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா, உங்கள் பெயர் சொல்லுங்க. என் பேர் சந்திரன். சந்திரன் ஐயா, எங்கிருந்து அழைக்கிறீங்க? நான் கேரளாவிலிருந்து. ஐயா காத்துட்டு இருக்காங்க, உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். ஐயா வணக்கம். 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 சொல்லுங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம், எப்படி இருக்கீங்க சொல்லுங்க. நான் கேரளாவிலிருந்து பேசுறேன். ஆ சொல்லுங்க ஐயா. எனக்கு 1.5 வருஷம் பக்கவாதம். பக்கவாதமா? பக்கவாதம் எல்லாம் ஒண்ணும் இல்லைங்கய்யா, சரி பண்ணிக்கலாம், விடுங்க, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சரியா, பக்கவாதத்துக்கு வந்து சார் உங்களை பார்த்து உங்களை பார்த்து எனக்கு பாதி நோய் மாறி போச்சு. கேரள எங்க இருக்கீங்க? கேரள குருவாயூர். குருவாயூர். ஆமா சார். சரி, நீங்க என்ன பண்றீங்கன்னா, கோயம்புத்தூர் நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்கு. சரி சார். கோயம்புத்தூருக்கு வந்து நீங்க வாங்க. நான் பக்கவாதத்துக்கு வந்து முழுக்க முழுக்க இலவசமா தான் நம்ம ஹாஸ்பிட்டல பார்க்கிறோம். நம்ம வந்து நீங்க கூட்டிட்டு வாங்க. நீங்க தான், நீங்க வாங்க, சொல்லக்கூடிய முறைகளை ஃபாலோ பண்ணுங்க. முழுமையாக வந்து சரி பண்ணனால ஒரு 90% 80% சரி பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளவு நாள் ஆச்சு பக்கவாதம் வந்து உங்களுக்கு? 1.5 வருஷமா சார். பக்கவாதம் வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? எத்தனை வருஷம் ஆச்சு? 1.5 வருஷம். 1.5 வருஷம் அப்படின்னா ஒரு 90% சரி பண்ணிடலாம். சரியா? சரி சார். நேரில் வாங்க. இது வந்து இதுக்கு நம்ம எந்த குறிப்புமே கொடுக்க முடியாது நாம. சரியா?
ஏர்போ கேர் நிறுவனத்தினுடைய தலைமை மருத்துவர் திரு நவீன் பாலாஜி அவர்கள் நமக்காக இங்க காத்துட்டு இருக்காங்க. நிறைய நேயர்கள் வந்து அவங்களுடைய கேள்விகளோடு நமக்காக லைன்லயும் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்க பெயர் சொல்லுங்கம்மா. என் பேர் எல்லம்மா. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? பல்லாவரத்துல இருந்து பேசுறேன் மேம். மருத்துவர் இருக்காங்க, உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். அம்மா வணக்கம். வணக்கம் 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 சொல்லுங்கம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம் சொல்லுங்க. எங்க அக்காக்கு இது மாதிரி பித்தப்பையில கல் இருக்கு. சரிங்கம்மா. 18 mm இருக்குன்னு சொல்லிருக்காங்க. சரிங்கம்மா. அது ஆபரேஷன் தான் பண்ணனும்ங்களா எப்படி? இல்ல, நீங்க பித்தப்பை கற்களை பத்தி நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் ஸ்டார்டிங்ல, கவனிச்சீங்களான்னு தெரியல. அம்மா சொல்லுங்க ஐயா. நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியல. கவனிச்சீங்களாமா? பித்தப்பை கல்லை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நம்ம வந்து ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுங்கம்மா. நம்ம வந்து பித்தப்பை கல்லை வந்து ரிமூவ் பண்ணாம எளிமையாக நம்மளால கரைச்சிக்க முடியும். பித்தப்பையை நம்ம ரிமூவ் பண்ணும் பொழுதுதான் நிறைய பாதிப்புகள், குறிப்பாக வந்து இதயத்துல பலவீனம் ஏற்படுவது, நரம்பு மண்டலம் வந்து நீங்க தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். இந்த அளவுகள் வந்து ஒவ்வொரு முறையும் மாறும். நீங்க நினைக்கிறது போல வந்து இன்னைக்கு எடுத்தீங்கன்னா 18 mm இருக்கும், நாளைக்கு எடுத்தீங்கன்னா வந்து 16 இருக்கும், அடுத்த நாள் எடுத்தீங்கன்னா 20 மாறும். அது என்ன காரணம்னா அரிசி இருக்கு. அரிசி வந்து பார்த்தீங்கன்னா ஊறும் பொழுது பெருசாகும், கம்மியாக அந்த மாதிரி வந்து உள்ளுக்குள்ளே வந்து உங்களுடைய அந்த செரிமானத்தினுடைய அந்த அளவை பொறுத்து, முறையை பொறுத்து உங்களுக்கு வந்து அந்த கற்களுடைய அளவு மாறும், குறையும். அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் வாங்க, எளிமையாக கரைச்சிக்கலாம். நம்ம அதுக்கான உணவு முறைகள்லாம் நான் சொல்லியிருக்கேன். இது யூடியூப்பில் வந்து இது புதியுகம் இது இது லைவ் போடுவாங்க, நீங்கள் அதில் பாருங்கள். அதுக்கான உணவு முறைகள்லாம் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கம்மா. கொஞ்சம் ஒரு மதியை நம்ம விட்டுறோம். என்ன காரணம்னா திடீர்னு வந்து நெஞ்சு வலிக்குது, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். நம்ம ஹாஸ்பிட்டல் போன உடனே நான் வந்து ஹார்ட்டில் ஆப்ரேஷன் நம்ம சொல்கிறாங்க, உடனே 10 லட்சம் 20 லட்சம் நம்ம செலவாகுது. ஆனால் உண்மையான காரணம் என்ன அப்படின்னா அது கேஸ்ட்ரிக்காக இருக்கலாம், தூக்கம் இல்லாமல் இருக்கிறதுனால கேஸ்ட்ரிக் வரும், செரிமானம் இருக்காது, மலம் வந்து தேங்கிடும். மலம் தேங்கும் பொழுது கேஸ் ஃபார்ம் ஆகும். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வந்து கோபர் கேஸ்ன்னு சொல்லிட்டு சாணியிலேயே உங்களுக்கு வந்து நீங்கள் நிறைய தான் நிகழ்ச்சி பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். அப்போது அந்த மலம் தேங்கும் பொழுது அந்த கேஸ்ட்ரிக் தன்மை வந்து என்னென்னா அப்படியே வந்து உங்களுக்கு பின்னாடி அப்படியே வந்துட்டு இந்த சைடு இங்கே எல்லாம் வந்து வந்து உங்களுக்கு வந்து வலிக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம முதல்ல பார்க்கணும். நாம் எடுத்த உடனே டக்குன்னு வந்து நம்ம வந்து கத்தி வச்சிடக்கூடாது. உடம்புல உடம்புல வெட்டக்கூடிய இது ரெண்டே ரெண்டு தான், ஒன்று வந்து நகம், ஒன்று முடி. எதையுமே எதையுமே வெட்டக்கூடாது. அப்போ அந்த வலிகள் உருவாகுது அப்படின்னா உடனே நம்ம இந்த பொறுமை இழந்துடக்கூடாது. இப்போது ஒரு குழந்தை வந்து உங்களுக்கு அழகான குழந்தை, அற்புதமான குழந்தை, ஆரோக்கியமான குழந்தை, இந்த உலகத்தையே வென்றெடுக்கக்கூடிய குழந்தை பிறக்கணும் அப்படின்னா அது சுகப்பிரசவமாக இருக்கணும், உண்டா இல்லைங்களா? அப்போது சுகப்பிரசவம் அப்படிங்கிறது எல்லா தாய்மார்களுமே விரும்பக்கூடியது. சரி, அந்த சுகப்பிரசவம் வேணும்னா வலி வேணுமா இல்லையா? வலி வேணுமா இல்லையா? அப்போ மட்டும் வலி வேணுங்கிறீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வலிங்கிறது என்னென்னா உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றக்கூடியது. இப்போது வயிறு செரிமானம் சரியில்லை, ஒரு ஃபுட் பாய்சன் ஆச்சு, அப்போ வலிச்சு வலிச்சு மோஷன் போக ஆரம்பிக்கும். அந்த வலிங்கிறது நமக்கு தேவையான ஒன்று அந்த இடத்துல, நான் சொல்ல புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்போ இந்த பித்த பையில் கல்லில் வலி வருது அப்படின்னாவே உடம்பு வந்து அது வெளியேற்றுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கு, முடியல. நம்ம புரிஞ்சிக்கணும். உடனே நம்ம என்ன பண்ணோம், பித்த பையவே எடுத்துடக்கூடாது. உங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து உங்கள் பாட்டி வந்து உங்களுக்கு வந்து நல்ல வழிமுறை சொல்லி உங்களை திருத்திட்டு இருக்காங்க, இது எவ்வளோ பார்த்தாலும் இந்த பெருசு பேசிட்டே இருக்குன்னு சொல்லி போட்டு தர்ற மாதிரி தான் இருக்குது, புரியுதுங்களா? அற்புதமான ஒரு விஷயம் சொன்னீங்க. வலி வந்து இருக்கு அப்படின்னா அந்த வலிக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்க தேவையில்லை, அந்த வலிக்கான காரணத்தை புரிஞ்சு உடம்புக்கு வந்து நீங்க நேரம் கொடுக்க சொல்லுங்க. அதை பத்தி நேரம் கொடுக்கறது மட்டும் இல்லை, நான் என்ன சொல்றேன்னா அதை ரிமூவ் பண்ணிடக்கூடாது. உறுப்புகளை வந்து நம்ம எடுத்துடக்கூடாது. 50 ரூபா கொடுத்து பல்ல பிடுங்கிட்டீங்க, 50 லட்சம் கொடுத்தா பல்லு திரும்ப வருமா? 50 லட்சம் கேட்குறேன் நான், 50 கோடி கொடுங்க பல்லு திரும்ப வருமா? அப்போ வந்து உடம்புலேருந்து ஒரு விஷயத்தை ரிமூவ் பண்ணுறது ஈஸி, ஆனால் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஐயோனால வராது, அம்மனால வராது. அடுத்து ஒரு நேரம் இருக்காங்க, பேசுவோம் ஐயா. வணக்கம். ஹலோ. வணக்கம் மேம். உங்க பெயர் சொல்லுங்கம்மா. என் பேர் சர்மிளா மேரி. எங்க இருந்து அழைக்கிறீங்கம்மா?
கன்னியாகுமரி மாவட்டம் சார். காத்துட்டு இருக்காங்க, பேசுங்க. அம்மா வணக்கம். வணக்கம் 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 டாக்டர், சொல்லுங்க. எனக்கு கண் பார்வை சரியா தெரியல, சரி ரெண்டு கண்ணுமே. திடீர்னு கிட்ட பார்வை தூர பார்வை மங்களா தெரியுது. உடம்புல ஏதாவது ஆபரேஷன் பண்ணிருக்கீங்களா? டாக்டர் போய் பார்த்தோம், ஸ்கேன் எல்லாம் எடுத்தோம். அப்ப அவங்க செக் பண்ணிட்டு சொன்னாங்க, கண் பார்வை நரம்பு மைய நரம்பு பகுதியில இந்த ரத்த கசிவு இருக்குது. இதுக்கு சர்ஜரி எதுவுமே பண்ண முடியாது, இதுக்கு அவ்வளவுதான், வேற எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி விட்டுட்டாங்க டாக்டர். சரி, உங்களுக்கு என்ன வயசாச்சுங்கம்மா? என்ன பண்ணலாம் உங்களுக்கு? என்ன வயசாச்சுங்கம்மா? எனக்கு 35 வயசு ஆகுது. உடம்புல வேற ஏதாவது ஆபரேஷன் பண்ணிருக்கீங்களா? வேற ஏதாவது பைல்ஸ் ஹெர்னியா அப்பண்டிஸ் இல்லம்மா? வேற வேற ஆபரேஷன் தான் கேக்குறேன் நான். அதாவது கர்ப்பப்பை ஆபரேஷனோ இல்ல குழந்தை பிறக்கும் போதோ ஏதாவது பண்ணிருக்கீங்களா? சரிங்கம்மா, மருந்து தான் சாப்பிடல. ஓகே, நீங்க நாகர்கோவில் வந்து நம்ம ஹாஸ்பிடல்ல இருக்குங்கம்மா. ஓகே சார். ஆக்சுவலா கண் பார்வையை பொறுத்த வரைக்கும் நீங்க நேர்ல வரும்பொழுது அது நிறைய முறைகள் இருக்கு. நீங்க நாகர்கோவில்ல வந்து பார்வதிபுரத்துல நம்ம ஹாஸ்பிடல் இருக்கு, அங்க இருந்து டாக்டர் காருண்யான்னு எம்டி சித்தா முடிச்சவங்க நம்ம ஹாஸ்பிடல்ல இருக்காங்க. அந்த பொண்ணை போய் பாருங்க, கண்டிப்பா தகுந்த தீர்வு கிடைக்கும். நான் அதுக்கான விளக்கம் நான் வந்து இப்ப கொடுக்குறேன், நீங்க தொலைக்காட்சியை பாருங்க. அழைத்ததற்கு மிக்க நன்றி மேரிமா. நம்ம உங்களுக்கான விளக்கம் சொல்லலாம். ஆக்சுவலாக வந்து கண் பார்வை அப்படிங்கிறது கண்ணில் பாதிப்பு, உடனே வந்து கண் ஆப்ரேஷன் பண்ண சொல்கிறோம். கண் மஞ்சளாக இருக்குது, உடனே கண் ஆப்ரேஷன் பண்ண நம்ம வந்து சொல்கிறாங்க. உண்மையை பார்த்தோம்னா மஞ்சள் காமாலை, மஞ்சள் காமாலைங்கிறது லிவர் பாதிக்குது, ஆனால் கண் மஞ்சளாகுது. அப்போ நம்ம கண்ணை சரி பண்ணணுமா லிவர் சரி பண்ணணுமா? லிவர். ஆமாம். வாய் ஒருத்தருக்கு பயங்கர சுமல் அடிக்குது, வாயில் பிரச்சனை இருக்கும், வயிற்றில் பிரச்சனை இருக்குமா? அப்போ வயிறு தான் சரி பண்ணணும். அப்போ கண் பாதிப்புங்கிறது கண்ணில் கிடையாது. இப்போது இருக்க கண்ணாடி சைஸு கொடுத்தா கண் பார்வை கொடுதுங்களா? இப்போ படிக்க முடியல, உடனே கண்ணாடி போடுறோம். இருக்க கண்ணாடி சைஸ் தான் கொடுக்கிட்டே போகுது. ஏன் கண் பார்வை சரி பண்ண முடியல? இப்போ ஒருத்தர் நடக்க முடியாமல் வராரு, நடக்க முடியாமல் வரும்பொழுது நம்ம வந்து நடக்க வைக்கணும். கால் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன காரணம் தெரியல, நடக்க வைக்கலன்னு சொல்லிட்டு நம்ம நடக்க வைக்கணும். அதை விட்டுட்டு கையில் ஒரு குச்சி கொடுத்து அனுப்பிச்சா ஒத்துப்பீங்களா? நீங்கள் மூணு மூணு நடந்து போனால் அப்போ பார்வை தெரியலன்னா பார்வையை வந்து தெரிய வைக்கணும். அதை விட்டுட்டு கண்ணாடிங்கிற குச்சி கொடுக்குறோம் நாம. நான் சொல்ல புரியுது உங்களுக்கு. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா கண் பார்வைங்கிறது கண்ணிலேயே கிடையாது. முதல்ல கண் பார்வைங்கிறது நம்ம உடம்புல இதயமும் நுரையீரலும் கல்லீரலும் சம்மந்தப்பட்டது, கிட்னி சம்மந்தப்பட்டது. அப்புறம் ஏன் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கண் பாதிப்பு வருது? அப்புறம் ஏன் கிட்னி பேஷண்ட்ஸ் டயபெட்டிக் பாதிப்பு வருது? ஹார்ட் பேஷண்ட்ஸுக்கு கண் பாதிப்பு வருது? நான் சொல்ல புரியுது உங்களுக்கு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கண் பாதிப்பு வரும். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தசை லட்சணி வந்துடும், நடக்க முடியாமல் போயிடும். நிறைய பேர் பார்க்கலாம், நீங்கள் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கை காலில் வாங்கி முடக்குவாதம் வந்துடும். ஸோ இதெல்லாம் எதன் அடிப்படையில் அப்படின்னா நீங்கள் நினைக்கிறது போல் அந்த சம்மந்தப்பட்ட அந்த உறுப்பில் கிடையாது. தலைவலி அப்படின்னா தலையில் கிடையாது. நம்மளுடைய வந்து ஏசியில் இருக்கலாம், இல்லை மோஷன் போகாமல் இருக்கலாம், நைட் தூக்கம் இல்லாமல் இருக்கலாம், உண்டா இல்லைங்களா? வந்து பார்த்திங்கன்னா வந்து சளி நிறையா சைனஸாக இருக்கலாம், இதெல்லாம் தலைவலிக்கான காரணமாக இருக்கும்போது தவிர தலையில் பிரச்சனை கிடையாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போது நேற்று நேற்றுல முந்தா நாள் வியாழக்கிழமை நடந்த விஷயத்தை சொல்லிடுறேன் நான். ஆந்திராவில் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பிறந்ததுலேருந்து அவருக்கு வந்து கண் தெரியாது, காது கேட்காது, வாய் பேச முடியாது. ட்ரீட்மெண்ட் வராங்க. நம்ம அந்த மாதிரி இருக்கவங்களாம் இலவசமாக தான் பார்க்குறோம். அவருக்கு வந்து வயசு கிட்டத்தட்ட 35-40 இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாத சிகிச்சையிலேயே 2 மாத சிகிச்சையிலேயே இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாய் வந்து அப்படியே அவ்வளவு பேச ஆரம்பிச்சிட்டாரு. கண் பார்வை முழுமையாக தெரியாது, பேசாதவர். அவங்க ஒய்ஃப் இப்போ சொல்கிறாங்க, தொண தொடர்ந்து பேசிகிட்டே இருக்காரு, கொஞ்சம் நிப்பாட்டுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, அது வந்து மைக்கை பிடிச்சி பேசியிருக்காங்க, நான் எதுவுமே போய் பேச மாட்டேன். நான் முருகன் சத்தியமாக நடந்த உண்மை இது. நான் அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் வந்து நான் யூடியூப்பில் நான் இன்றைக்கி ஈவினிங்கே போடுறேன். நீங்கள் டாக்டர் நவீன் பாலாஜி டிவி வந்து நீங்கள் வந்து யூடியூப் இருக்குங்க, யூடியூப்பில் பாருங்கள். அந்த கிளிப்பிங்ஸை இன்றைக்கி ஈவினிங் போடுறேன், இன்றைக்கி ஈவினிங் நான் போடுறேன். கட் பண்ணிட்டுருக்காங்க அது இப்போ, புரியுதுங்களா? ஸோ இப்போது கண்ணு தெரியாததுனா இது எப்படி உடனே தெரிவிக்க முடியுது அப்படின்னா, அடிப்படையான உள் உறுப்புகளுடைய பலம் பலவீனத்தை அறிந்து அதற்கேற்ற வகையில் சிகிச்சை கொடுக்கும் பொழுது முழுமையான பலன் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து அத்தனைக்கு நான் இலவசமாக தான் பார்த்து கொடுத்தேன் நான் உங்களுக்கு. ஏன்னா முடியல அப்படின்னாங்க, இலவசமாக தான் பார்க்குறோம். நம்ம ஹாஸ்பிட்டலில் பொறுத்த வரைக்கும் பணத்துக்கு முக்கியத்துவம் கிடையாது. அது என்ன வியாதியாக இருந்தாலும் சரி, கொடுத்தா பணம் வாங்கிக்கிறேன்,
இல்லைனா பரவாயில்ல. ஏன்னா நமக்கும் வந்து இங்கே ஹாஸ்பிட்டலில் வாடகை இருக்குது, மற்ற சேலரி இருக்குது, அதெல்லாம் நம்ம கொடுத்து ஆகணும். அதனால் இருக்கிறவன்ட்டு வாங்கிக்கிறோம், எல்லாத்துக்கும் உதவி பண்ணுறோம். அவங்கள பொறுத்த வரைக்கும் நாகர்கோவிலில் டாக்டர் காருண்யா எம்டி சித்தா போய் பார்க்கும்பொழுது தகுந்த தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும், கண்பார்வை திரும்ப வரும். நிச்சயமா மனசில் இருக்கக்கூடிய ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் வழிகளுக்கான விடை இன்றைக்கு நமக்காக வந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கு. நம்மளுடைய எர்போ கேர் நிறுவனத்தினுடைய தலைமை மருத்துவர் டாக்டர் நவீன் பாலாஜி அவர்கள் ரொம்ப பொறுமையாக நமக்கு மிக தெளிவான விளக்கங்களை வந்து கொடுத்துட்ருக்காங்க. இன்னும் நிறைய நேயர்கள் இருக்காங்க, ஐயா பேசுவோம். வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, உங்கள் பெயர் சொல்லுங்க. ஆனந்தி, எங்கிருந்து பேசுறீங்கம்மா? அவசியம் இல்ல. சரிம்மா, இப்போ காலில் ஒரு வீக்கம் வருது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் ஒரு வீக்கம் வருது, அப்போ என்ன பண்ண போகிறீங்க? இல்லைம்மா, இப்போ கண் இருக்குல்லம்மா, கண்ணில் வீக்கம் வருது, அப்போ கண்ணை ரிமூவ் பண்ணிடலாமா? அதை தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன் நான். அது ஏமா, இப்போ கர்ப்பப்பை தேவையில்லாத ஒரு உறுப்பாம்மா. ஏமா, நம்ம உடம்புலேயே உயிர் சக்தி வந்து குளிமி இருக்கக்கூடிய, உயிர் சக்தி நிறைந்திருக்கக்கூடிய இடம் வந்து கர்ப்பப்பை தான். நாம வந்து நம்ம கொஞ்சம் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், நீங்கள் பாருங்க. அழைத்ததுக்கு நன்றிம்மா. இந்த உலகத்தில் வணங்கக்கூடிய இரண்டு இடங்கள் இருக்குங்கம்மா. கோயிலுக்கு போகிறோம், கோயிலில் வந்து இறைவன் இருக்கார், இறைவன் இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் கருவறை. இன்னொரு கருவறை இருக்கு, அதுதான் தாயின் இடத்துல. அதனால தான் இரண்டு கருவறைகளையும் போற்ற வேண்டும் என்று நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க. குழந்தை உருவாகக்கூடிய இடம் கருவறை, இறைவன் இருக்கக்கூடிய இடம் கருவறை, குழந்தையும் தெய்வம் ஒன்று. தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். ஏன் கருவறைன்னு பேர் வைக்கணும், வேறு எதை பேர் வைக்க வேண்டியதானே? புரிஞ்சுக்கணும் தயவுசெய்து. கருவறை என்பது ஒட்டுமொத்த உயிர் ஆற்றலும் உயிர் சக்தியும் நிரம்பி இருக்கக்கூடிய இடம். அந்த தாய்க்கு மட்டுமில்லை, அந்த குடும்பத்துக்கு. நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் நம்ம வந்து அந்த அவங்க அந்த கர்ப்பப்பைங்கிறது உறுப்பு அந்த தாயிட்ட தான் இருக்குது, அதனால் அவங்களுக்கு தான் வந்து பாதிப்புகள் பிரச்சனைகள் நினைக்கிறோம் நம்ம. ஆனால் அப்படி இல்லை. அந்த கர்ப்பப்பை பலவீனப்படும் பொழுது, அந்த தாய் பலவீனப்படும் பொழுது, ஒட்டுமொத்த குடும்பம் பலவீனப்படும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ஆறா லெவல் நம்ம சொல்லுவோம். இப்போ நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க, நீங்கள் என்னை தான் பார்த்துட்ருக்கீங்க, பின்னாடி யாராவது வந்து உங்களுக்கு தெரியும், நீங்கள் தொடவே வேண்டாம். உங்களை பக்கத்தில் வரும்பொழுதே அந்த ஆறா லெவல் வந்து உங்களுக்கு தெரியும், உண்டா இல்லைங்களா? உங்களுக்கு டக்குன்னு திரும்பி பார்ப்பீங்க, யாரோ யாரோ இருக்க மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் எப்படி அப்படின்னா, அந்த உள் உணர்வுன்னு சொல்கிறா தான் ஆறாக நம்ம சொல்கிறோம். என்னுடைய யாராவும் உங்கள் ஆறாவும் வந்து மிங்கிள் ஆகும்போது டக்குன்னு ஒரு ஜர்க் வரும் உங்களுக்கு. இது வந்து நிதர்சனமான உண்மை. அப்போது நீங்கள் ஒரு ஞான புத்தர் இருக்காருன்னா, அந்த புத்தருடைய அந்த ஆறாள் லெவல் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த லட்சக்கணக்கான மக்களை கட்டி போடுவோம் அப்படியே. சொல்கிறது புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்போ அந்த தாயினுடைய ஆறாள் வந்து குடும்பத்தையும் கட்டி போடும். கர்ப்பப்பைங்கிறது உயிர் ஆற்றல் சக்தி சம்மந்தப்பட்டது, உயிர் சக்தி. இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட 85 லட்சம் வகையான உயிரினங்களை கடவுள் படைத்தார். அதில் கடைசி படைப்பு பெண் படைப்பு கடவுள் படைத்தது. கடைசி ஒரு படை படைக்கிறார், எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா தன்ன மாதிரியே படைக்கிறார். அதாவது ஆணை படைத்ததுக்கு பிறகு அவருக்கு வந்து திருப்தி வரல, இதில் ஏதோ சம்திங் இருக்குது. அவள் பொறுமையும் வேணும், வீரமும் வேணும். சொல்லப்படுது அவங்களுக்கு அமைதித்தன்மையும் இருக்கணும், அதுலேயே வந்து கொந்தளிப்பும் இருக்கணும். பலவீன மாதிரி இருக்கணும், ஆனால் பலமாக இருக்கணும். இது எல்லாத்தையும் ஒருங்கிணைஞ்ச ஒரு படைப்பு தான் பெண் படைப்பு. அதுதான் கடைசி படைப்பாக படைக்கிறாரு. அதுதான் சக்தி நம்ம சொல்கிறோம். சக்திங்கிறதே வந்து சக்தியினுடைய வடிவமே வந்து பீடமே வந்து பெண் தான். அந்த பெண்ணுக்கான பீடம் அதுதான் கர்ப்பப்பை. ஆண்களுக்கு விதைப்பை, பெண்களுக்கு கர்ப்பப்பை. அப்போ அந்த கர்ப்பப்பையெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணக்கூடாது. கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணிட்டோம்னாவே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செரிமான கோளாறுலேருந்து, மலச்சிக்கலேருந்து, கால் வீக்கத்திலிருந்து நிறைய பேர் பாருங்கள். கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து மூட்டு வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, கால் வீங்கி போச்சு, உடம்பு பருத்து போச்சு, ஏற முடியல, நிற்க முடியல, சளி தொந்தரவுகள், எல்லா பாதிப்பும் வந்துடும். ஸோ அதனால் கர்ப்பப்பையில் ரிமூவ் பண்ணக்கூடாது. கர்ப்பப்பையில் வீக்கம் ஏன் வருது, எப்போ வீக்கம் வரும் உங்களுக்கு, நீர் எப்போ கொத்துக்குது, அப்போ உடம்புக்குள்ளே பார்த்திங்கன்னா வந்து எப்போ வீக்கம் வருதுன்னு, இப்போ இந்தத்தில் அடிபட்டுச்சு, அடிபட்டவுடனே வீக்கம் வருது. அப்போ ஏன் வீக்கம் வருதுன்னா அடிபட்டுருச்சு, அடிபட்டதுனால வந்து உடம்புல வீக்கம் வருது, உள்ளுக்குள்ளே வந்து அந்த கழிவுகள் தேங்கி நிற்குது. அப்போ அந்த வீக்கத்தை குறைக்கணும், கால் வீக்கம் இருக்குன்னா காலில் வந்து பிபி அதிகமாகி கால் வீக்கமாக இருக்குது, நீர் போகலை, நீர் சத்து போகலை, நீரை சரியாக போக வச்சிட்டோம்னா கால் வீக்கம் வத்திடும்.
நான் சொல்ல புரியுது உங்களுக்கு. அதே தான் கர்ப்பப்பை வீக்கமாக இருக்குன்னா கர்ப்பப்பையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக கழிவுகள் தேங்கி நிற்குது. அப்போ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கான வழியை பார்க்கணுமே தவிர ரிமூவ் வந்து அந்த கர்ப்பப்பையும் ரிமூவ் பண்ணக்கூடாது, ஈஸியாக பண்ணிடலாம். இந்த கேள்விக்கு 10 வருடத்திற்கு முன்பு இதே கேள்வியை கேட்டிருந்தாங்க, இதற்கு இதே பதிலை தான் நீங்களும் வந்து கொடுத்திருந்தீங்க. என்றைக்குமே மாறாத ஒரு மனிதராக தான் உங்களை நாங்கள் இன்றைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். ஒரே மருத்துவம் தான் அது, எல்லோருக்கும் சமமான மருத்துவம் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க. இறை அருள் தான் அந்த இறை அருள் என்றைக்கு இல்லை. நான் ஒரு விஷயத்தை குறிக்கிறேன், நான் டைம் வச்சு நினைக்கிறேன். அதாவது வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்கிறேன், இல்லை 50,000 இல்லை 5 லட்சம் வருஷமாக இருக்கட்டும், மனிதன் வந்து பிறந்தது அன்னைக்கு எப்படி சாப்பிட்டோமோ இன்றைக்கி அப்படி தான் சாப்பிட்றோம். அன்னைக்கு நம்ம மூக்கில் சாப்பிட்டாங்க, இன்றைக்கி வாயில் சாப்பிட்றாங்க அப்படி கிடையாது. உடல் மாறலை, மருத்துவங்கள் மாறலாம், நம்மளுடைய அறிவியல் மாறிக்கிட்டே போயிட்டுருக்கோம், ஆனால் உடல் தத்துவங்கள் மாறவே மாறாது. அதனால் இதை பேசி தான் வேறு வழியே கிடையாது. இனி வரக்கூடிய சந்ததிகளுக்கும் இந்த மாறாத தத்துவத்தை நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு தான் எங்களுடைய ஆசை. இந்த மகிழ்ச்சியோடு இன்றைய நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்யலாம் ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றி. அற்புதமான நல்ல உதாரணத்தை கொடுத்த இறைவனுக்கு நன்றி 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 நன்றிங்க ஐயா. உண்மையிலே இறை அருளோட ஐயாவினுடைய அறிவுரைகளையும் வழிமுறைகளையும் நம்ம பின்பற்றலாம். மேற்கொண்டு விவரங்கள் வேணும் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய எர்போகர் நிறுவனத்தை நீங்கள் அணுகலாம். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம். Thank you.